ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஆறாம் பாவம். அந்த ஆறாம் பாவம்னு சொன்னாலே அதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒருத்தரோட கடனை குறிக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டில் விடாத பிணி, அந்த பிணி இருந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒன்று மாற்றி இப்போ அவங்க 100,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. 100,000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்கன்னா 2,00,000 ரூபாய்க்கு மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயம் இல்லை, அவங்க வாங்குகிற சம்பளத்தை ஃபுல்லாக அந்த வட்டி கட்டியே போயிடும் சில பேருக்கு. அப்போது இது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதை எதிரியாக வந்து நிற்பாங்க. அதே மாதிரி துரோகிகள் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பாவங்கள் மறைந்திருந்து தாக்கக்கூடிய அமைப்புகளும் சரி, எதிரிகள் வரக்கூடிய ஸ்தானமும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இதை குறிக்கும் அப்படிங்கும் பொழுது, இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரே பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த நான் சொல்லக்கூடிய சினாரியோஸ்லாம் உங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ளே வழிபாடுகளை கற்றுக்கோங்க. என்றைக்கும் மீன் பிடிக்க கற்றுக்கோங்க. மீன் வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணுங்கிறதோட நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா எப்பெல்லாம் தோணுதோ அப்போ நீங்கள் பிடிச்சிக்கலாம் நண்பர்களே. ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். பட் பெய்டு கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுவோம் நண்பர்களே. அப்போ இந்த பாவாதிபதி ஒருவேளை இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் லக்னத்திலேருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லக்னத்திலேருந்து கணக்கு பண்ணி 1, 2, 3, 4, 5, 6 போடும்போது அந்த 6th ஹவுஸ், அந்த 6th ஹவுஸ் வந்து யார் இடம் கொடுத்தார்களோ அந்த இடம் கொடுத்தவர்களுக்கு உள்ள வழிபாடு, அந்த பிளானட், அந்த பிளானட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த ஆறாம் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேஷ லக்னத்திலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு வரும்பொழுது கன்னி வீடு வரும். அந்த கன்னி வீட்டில் ஒருவேளை புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வீடுக்கு யார், புதனோட அதிபதி யார், அந்த வழிபாடையும் பண்ணிக்கிறது. அதே மாதிரி அந்த பிளானட்டே புதனே இருக்காருன்னா புதனோட வழிபாடு. ஒருவேளை அந்த இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சூரியனுக்கு யார், சிவபெருமான். அதே மாதிரி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஒருவேளை அந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் யார், திருச்செந்தூர் முருகன். இல்லை நான் வைணவத்தில் வழிபாடுறேன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு. இந்த வழிபாடையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி அது அந்த நட்சத்திர சாரம்னு உண்டு. ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா, அந்த கிரகங்கள் எந்த சாரத்தில் போகிறாங்களோ, இந்த சாரத்தோட தன்மை கம்மியாக இருந்தாலும் அந்த நட்சத்திர சாரத்துக்கு போகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பிளானட்டுக்குள்ள தேவதா, என்ன தேவதா உண்டோ அந்த வழிபாடுகளை நீங்கள் வழிபாடாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த வழிபாடுகளை பண்ணிக்கும் பொழுது அதுக்கு வரக்கூடிய தாக்கங்கள், இப்போ ஒரு சில பேருக்குலாம் அந்த தீராத கடன்னால் ரொம்ப நொந்து போயிடுவாங்க. நொந்து போயிடுவாங்கன்னா அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு முழிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் இதை ஜென்டிலாக, இதை நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸாக பண்ணிவிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது உறுதியாக திண்ணமாக இதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறதுக்கான எல்லா சூட்சமும் இதில் நடக்கும் நண்பர்களே. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இப்போ நம்ம இந்த பூஜைகள் சொல்கிறோம் அப்படின்னா, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மனுஷனை நம்பி ஏமாந்து போகிறதோட சுவாமியை நம்பி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்போது இந்த வழிபாடுகளை பண்ணும்போது டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருக்கும்போது அது உங்களுக்கு தானே போய் சேரும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதோட சேர்த்து இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், தாந்திரிக ரீதியாக இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்குது, நோய் பிரச்சனை இருக்குது, எதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இது அடிக்கடி முன்னாடியும் நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் புது நேயர்களுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சொம்பு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொம்புக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, நல்ல ஒரு சிகப்பு கலர் துணியை கட்டிடுங்க. அந்த சொம்பாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல சிகப்பு கலர் துணி கட்டி அது உள்ளாக வந்து கோல்டு கலரில் இருக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் நல்லா கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை நீங்கள் லைட்டாக ஒரு உண்டியல் மாதிரி கிழிச்சும் மூடலாம், இல்லைனா வெறும்னா அதை ஓப்பனாகவும் வச்சுக்கலாம். இது காலையில் 6-7, மதியம் 1-2, இல்லை நைட் 8-9 நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தலையே ஒரு 27 தடவை, அன்றைக்கி 5 ரூபா கிடச்சா 5 ரூபா, 10 ரூபா கிடச்சா 10 ரூபா, அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல போட்டுட்டே வாங்க. இதை நீங்கள் போட்டுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கடன் அடையிறதுக்கான வழியை கொடுப்பாங்க. யார் கொடுப்பார் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார். அப்போ நீங்கள் இந்த காசு சேர்ந்த உடனே என்ன பண்ணணும், என்னைக்காவது ஃப்ரீயாக இருக்கும்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் உங்களால் என்ன வாங்கி தர முடியுமோ முருகப்பெருமானுக்கு அதில் சேர்ந்துருக்கிற பணத்துக்கு போட்டு, ஒருவேளை அதில் 5000 ரூபா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வெள்ளி பொருளை எடுத்து வாங்கி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் போய் முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுத்துருங்க. சரி, அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஆறாம் வீடை பார்த்துட்டு அந்த அதிபதியோட வழிபாடையும் பண்ணிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, விடாமல் கால பைரவரோட வழிபாடு.
ஓம் காலபைரவாய நம ஓம் காலபைரவாய நமன் மனசாரன் நினச்சிட்டு சிவாலயத்துக்கு போயிட்டு அரகஜா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா, அந்த அரகஜா பியூராக இருக்கக்கூடிய அரகஜா உங்களுக்கு ஒரு வேளை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள்கிட்ட கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் கடையில் வாங்குற இதில் கிடைக்காது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப ஹை குவாலிட்டியில் பண்ணுறனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் நண்பர்களே. அது வேணும்னாலும் தாராளமாக எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். அந்த அரகஜாவை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கால பைரவர், கால பைரவருக்கு கொண்டு போய் கொடுத்துரு, அதில் பாதத்தில் சாத்திண்டே வாங்க. இந்த பாதத்தில் சாத்திண்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நோய் தீர்றதுக்கான வழியை கால பைரவர் கொடுப்பார். எதிரி, இந்த மாதிரி எதிரி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆறாம் அதிபதியோட விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆறாம் அதிபதிக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமல் நீங்கள் வழிபட வேண்டியது நீங்கள் வந்து சூளமேந்தின காளி. சூளமேந்தின காளினா அதை கீழ் நோக்கி இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் உக்ரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காளி தேவியை மனசார கும்பிடுங்க. இந்த காளி தேவியை கும்பிடும் பொழுது என்ன பண்ணுங்கள், இரவு பூஜையாக பண்ணுங்கள். இந்த இரவு பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மிளகு சாதம் வச்சு படைங்க. மிளகு சாதம் வச்சு படைச்சிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா வேப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெயினால் விளக்கு ஏற்றுங்க. அதில் முடிஞ்சதுன்னா இரும்புனால் ஏற்றுறது இன்னும் விசேஷம். இதை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் கும்பிட்டுண்டே வரும்பொழுது என்னாகும்னா இந்த எதிரிகள் துரோகிகளோட தொல்லைகள் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வரும் அன்பர்களே. இதுக்காக நீங்கள் யாரையும் எதுவும் கெட்டதை செய்யக்கூடாது. பட் இது என்ன ஆகும்னா இந்த ஜபம் உங்களுக்கு ஒருவேளை வேணும்னா ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வஹா, ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வஹான்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிக்கணும், அதே மாதிரி இந்த ஆறாம் அதிபதிக்குள்ள வழிபாடு பண்ணிக்கணும். இது எல்லாமே 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இதுக்குள்ளே தெய்வத்தையும் மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை ஒருவேளை துரோகிகள்னால எதிரிகள்னால தொல்லை இருந்ததுன்னா இந்த ஜபத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். இப்போ நான் இதை எத்தனை நாளுங்க பண்ணணும் அப்படின்னா அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீங்கள் செய்யணும். இதனால் 2 நாள் பண்ணிகிட்டே சரியாயிடுமா? ஆகாது. அது ஒருவேளை பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் இது நீங்கள் எப்பப்போ வருதோ மீன் பிடிக்க கற்றுன்ட்டீங்க, இப்போ நீங்கள் கற்றுட்டீங்க, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு குருஸ்தானத்தில் நீங்கள் கற்றுருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிற கூற்றுபடி சிவாலயத்திலேயோ ஒரு காளி கோயிலையோ போய் இது என்னுடைய குருதட்சணைன்னு ஒரு 1 ரூபாயோ 5 ரூபாயோ உங்கள் வசதி கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் போட்டுட்டு இந்த பிரயோகங்களை செஞ்சுன்னுவாங்க. இதை நீங்கள் செஞ்சுன்னு வரும்பொழுது உங்களுக்கு அது சீக்கிரமாக சித்தி அடைஞ்சிரும் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா நிறைய நிகழ்ச்சி அதில் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் அன்பர்களே. அதே மாதிரி இந்த தாந்திரிக ரீதியான நிறைய பொருள்கள் நம்ம கொடுக்குறோம். 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம் ஜான்வரியிலேருந்து கொடுக்க போகிறோன்னு. அந்த மாதிரி நிறைய பொருள்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி.com அதே மாதிரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்லையும் போய் பார்த்தீங்கனாலும் நம்மளோட பொருள்கள் என்னென்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கும் பட்சத்தில் வாங்கிக்கலாம் அன்பர்களே. காராம்பசு வேணுங்கிற காராம்பசு நெய் வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் அன்பர்களே. அதே மாதிரி தான் உங்களுக்கு பானலிங்கம் இலவசமாக வேணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாடுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியாகவும் 7ஆம் பாவாதிபதி பற்றி உள்ள வழிபாடுகளையும் சொல்லுவோம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.